ஷாப்பிங் போற எல்லாருமே கடைக்குள்ள நுழைஞ்சதும் கேட்குற முதல் கேள்வி, என்ன புதுசா வந்திருக்கு, இப்போ எது லேட்டஸ்ட் ஃபேஷன் அப்படிங்கிறது தான். இந்த விஷயத்துல காலேஜ் டீனேஜ்கள் ரொம்பவே ஸ்மார்ட். புது புது ஃபேஷன்கள்ல முதல்ல வரவேற்பதும் அதை நியூ ட்ரெண்ட் ஆக்குவதும் இவங்க மட்டுமே. இப்போதைய காலேஜ் கேம்பஸ்ல அப்படி என்ன லேட்டஸ்ட்னு அவங்க கிட்டயே கேட்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா லைக்ரான் மெட்டீரியல், லைக்ரா மெட்டீரியல். இது வந்துட்டு டென்னிம் பிரிண்ட் வரும். சின்ன வயசில் ஃப்ராக்லாம் போட்டிருப்பீங்க, லைக் அதை எம்ப்ளிஷ் பண்ணி இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வருது. இது வந்துட்டு நீங்கள் ஷாப்பிங் போகும்போது எப்போ வேணால் போட்டுக்கலாம். லைக் யூ கேன் யூஸ் பாட்டம் ஆர் வித்தவுட் பாட்டம் யூ கேன் கோ. தென் இதுக்கு ஆக்சசரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இயர் கப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு ஃபங்கி ஸ்கல் ஸ்டட் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா லைக் சில பேர்த்துக்கு பியாஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும், வீட்டில் விட மாட்டாங்க சில ரீசன்னால், அதனால் நீங்கள் ப்ரெஸ் டைப் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு நான் வந்துட்டு பாட்டம் பார்த்திங்கன்னா ஜிப்பர் பேண்ட் போட்டிருக்கேன், ஆங்கிள் ஜிப்பர் பேண்ட். அப்புறம் யூ கேன் கோ வித் வெஜஸ். பசங்க இப்போ மோஸ்ட்டாக லைக் பண்ண என்ன, மோஸ்ட்டாக லைக் பண்ணா ஹேர் ஸ்டைல்ஸ் தான். அதுலேயே பார்த்திங்கன்னா பாக்ஸ், அப்புறம் இந்த ஃபுல் ட்ரெண்ட், இந்த ஃபுல்லாக ஃப்ரெண்டில் ஃபெம் அடிக்கிறது, ஹேர் கலரிங் எல்லாம் இப்போ மோஸ்ட்டாக அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் ஷூஸ் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப டல் கலர்ஸ் எல்லாம் யார் போடணும், ப்ரைட்டாக தெரியற மாதிரி தான் போடுவாங்க. ஃப்ளோரசன் க்ரீன் அந்த மாதிரி தான் ஃபுல் கலர்ஸ் ஷூஸ் எல்லாம் போடுறாங்க. டெனிம், டெனிம் அந்த ஒரு ஜீன் கிளாத் மாதிரி வரும் ஷர்ட்டில். நான் போட்டிருக்க கார்மெண்ட் வந்து இட்ஸ் அ க்ராப் டாப் அண்ட் அ வேஸ்ட் லைன் ஸ்கர்ட். அண்ட் ஜுவல்லரி பார்த்தா இது வந்து பாடி ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. இந்த ஜுவல்லரியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வி கேன் கவர் த ஜுவல்லரி ஆல் த ஃபோர் ஆங்கிள்ஸ். எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் நம்ம ஒரு ஜுவல் போட்டிருக்கோன்னு தெரியும். வேரியஸ் மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, லைக் தே யூஸ் மெட்டல் பேர்ல்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. வி கேன் மேக் இட் அட் ஹோம் ஆல்சோ, லைக் இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் செட் வாங்கி இந்த செயின்ஸ் மாதிரி பண்ணலாம். இப்போ ட்ரெண்ட்லான்னு பார்த்தா இப்போ ஷர்ட்டோட எல்லாம் டிஷர்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதுவும் இந்த பேட்ச்சு ரக்டு மாதிரி இருக்க டிஷர்ட் தான் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஷர்ட்டோட டிஷர்ட் தான், அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்லேயும் இந்த கிழிஞ்ச மாதிரி அந்த பேட்ச் வச்சது தான் எல்லாம் இது பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக ஹேர் ஸ்டைல், பியர்டு அது தான் பார்ப்பாங்க. அப்புறம் இந்த முஸ்டாஷை முறுக்கி விடுறது அந்த மாதிரி, அப்புறம் பியர்டு ஃபுல்லாக நல்லா இது பண்ண நீளமாக வச்சு அசீம் அம்லா மாதிரி பெருசாக வச்சு இருக்கணும், அது கேர்ள்ஸும் அதை தான் லைக் பண்ணுவாங்க. அப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா கஜ கஜ கஜான்னு குளிக்காத மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு நியூ ட்ரெண்ட்ஸாக டோனு, அதுக்கப்புறம் ஜீனில் வந்து கிழிஞ்சிருக்கிறது, அதுக்கப்புறம் நெக்கு தெரிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறக்கு. அப்புறம் வேறு ஷூஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலரு, அப்புறம் வாட்சஸ்ஸு, ஷேட்ஸ் வந்துட்டு பிளேன் ஷேட்ஸ், கூலர்ஸ் இல்லாத இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதான் ப்ரிஃபர் பண்ணுறோம். இப்போது வந்து ப்ரைட் கலர்ஸ் லைக் எல்லாருக்கும் பிடிக்கும், அண்ட் ஜெகின்ஸ், பலாசோஸ் அந்த மாதிரி பேண்ட்ஸ்லாம் போடுறாங்க.